சென்னையில் 280 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? லோகேஷ் கனகராஜ் பட வாணியில் மிகப்பெரிய போதை கும்பல் சிக்கியுள்ளது. நிழல் உலக போதை தாதாக்கள் சிக்கினார்களா? திக் திக் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னையில் 56 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது சாதாரண போதைப் பொருள் இல்லை. இதை வைத்து ஒரு போதை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம். இந்த கடத்தலில் ஈடுபட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்த உதயகுமார், சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த அக்பர் அலி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் 10 தேதி இலங்கை நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்த உதயகுமார் என்பவர் தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்துள்ளார். மேலும் அவர் மெத்தமெட்டமைன் என்கிற போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த உள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. யாரோ இவர்களை நோட்டமிட்டு உயிரை பணயம் வைத்து இந்த கடத்தலை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உதயகுமார் தங்கியிருக்கும் அறைக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. இதையடுத்து அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவர் போதைப் பொருளை சப்ளை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அக்பர் அலிக்கு சொந்தமான இடங்களில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் 56 கிலோ மெத்தமெட்டமைன் என்கிற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மெத்தமெட்டமைன் போதைப் பொருளை மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக கடத்தி வந்ததும் இதனை இலங்கை நாட்டிற்கு கடத்த இருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் படம்தான் நடந்திருக்கிறது. போதை அரக்கர்களை கட்டம் கட்டி போலீஸ் பிடித்துள்ளது. மேலும் சென்னை மண்டல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த ஆண்டு மட்டும் சுமார் 65 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பவுடர் மற்றும் 3338 கிலோ கஞ்சா உள்ளிட்டவற்றை இலங்கைக்கு கடத்த முயன்ற போது பறிமுதல் செய்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்களை டார்கெட் செய்து ஒரு போதைப் பொருள் கும்பல் இப்படி கிலோ கணக்கில் கடத்தி வருகிறது. அவர்களை ஸ்கெட்ச் போட்டு போலீஸ் தூக்கியுள்ளது.